இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த எட்டாவது குழந்தை ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறந்த நாளையே நாம் ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது கிருஷ்ணர் அவதரித்த இந்நாளை நாம் வீட்டில் எவ்வாறு சிறப்பாக கொண்டாடலாம் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை முழுமையாக பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதம் ஆவணியில் தேவரை அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் அவதரித்தார் இந்நாளையே நாம் கிருஷ்ணர் ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம் இந்த வருடம் சற்று முன்னதாகவே ஆடி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி திதியில் கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது இந்நாளில் நாம் கிருஷ்ணரை வழிபட்டால் கர்மவினை குறைந்து நம் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபோர் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் கிருஷ்ணரை நோக்கி ஓம் நமோ நாராயணா என்று கூறினால் முற்பிறவில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி பூஜையை ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்றைய தினம் அதிகாலையில் நீராடி வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வாசலில் மாவிழி தோரணம் கட்டி கிருஷ்ணரை வரவேற்க வேண்டும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணெய் பலகாரங்கள் அவள் இனிப்புகள் கார வகைகள் பழங்கள் என்று தயார் செய்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணருக்கு உகந்த துளசி வாசனை மலர்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் ஒரு துளசியும் தண்ணீரும் வைத்து கூட நாம் கிருஷ்ணரை நினைத்து வழிபட்டால் பாவங்கள் அகன்று நம் வாழ்வில் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியையும் தருவார் கிருஷ்ணர் ஜெயந்தி பூஜை முறையை இப்போது பார்க்கலாம் ஒரு மரப்பலகையில் பச்சரிசி மாவினால் கோலமிட்டு அதில் கிருஷ்ணர் சிலையோ அல்லது குழந்தை கிருஷ்ணர் படமோ ராதாகிருஷ்ணர் படமோ எடுத்து வைத்து கொள்ளலாம் பச்சரிசியை ஊற வைத்து மிக்சியில் அரைத்து கோலம்போடு தயாராக வைத்து கொள்ள வேண்டும் வாசலில் இருந்து பூஜை அறையில் உள்ள கிருஷ்ணர் படம் வரை நாம் கிருஷ்ணர் பாதம் வரைந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் பாதத்திற்கு மலர்களை தூவி கிருஷ்ணரை வரவேற்கலாம் நான் எங்கள் வீட்டில் ராதாகிருஷ்ணர் படம் வச்சுருக்கேன் கூடவே காமதேனு சிலையும் வச்சிருக்கேன் முதலில் விநாயகரை வணங்கி ராதாகிருஷ்ணர் படத்திற்கு நாம் அலங்காரம் செய்து கொள்ளலாம் ராதாகிருஷ்ணர் படத்திற்கு மாலை அணிவிக்கலாம் கிருஷ்ணருக்கு உகந்த துளசி வைக்கலாம் மல்லிகைப்பூ மற்றும் கதம்ப மலர்களால் ராதாகிருஷ்ணர் படத்தை அலங்கரிக்கலாம் இரண்டு புது அகழ் விளக்கெடுத்து அதில் பசுனை ஊற்றி விளக்கேற்றிக் கொள்ளலாம் ஒரு வாழை இலையில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை இப்போது வைக்கலாம் நான் இங்கு வெட்டிலே பாக்கு இரண்டு வாழைப்பழம் அவள் சர்க்கரை பொங்கல் சுளியம் வடை எல்லாம் வைத்திருக்கிறேன் மேலும் கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் இனிப்பு வகைகள் பலகாரங்களையும் வைக்கலாம் பிறகு தூபம் காட்டி தேங்காய் உடைத்து வைக்கலாம் பின் தீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தையும் கிருஷ்ணர் காயத்ரி மந்திரமான ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ணர் பிரசோதையா என்ற மந்திரத்தையும் படிக்கலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக